துருக்கி யாருடைய சொத்தை யார் ஆட்டையை போடலாம் எந்த மக்களை கொஞ்சம் குவிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு நாடுகள் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா துருக்கி சிரியாவாக இருக்கட்டும் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய பல நாடுகள் எடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரியான நினைப்புடன் இருக்கக்கூடிய நாடுகள் ஆனால் அங்கே எப்போதுமே இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் விளையாண்டுகிட்டே இருக்கும் துருக்கியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இயற்கை பேரிடர் குறிப்பாக நிலநடுக்கம் வரக்கூடிய மிக முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட துருக்கிலையும் சிரியாவிலும் அதாவது கரெக்டாக இன்பிட்டுவின் அந்த இரண்டு இடத்துக்கு நடுவில் ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு லெவல் ஃபோர் அப்படிங்கிறதுக்கான வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு நிலநடுக்கம் ரிக்டர் அளவுக்குள்ள ஏழு புள்ளி எட்டு அளவுக்கு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்த நிலநடுக்கத்தை விட இப்போ வந்திருக்கிற நிலநடுக்கம் கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தை பதிவு செய்திருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜியோலஜிக்கல் சர்வே இது மட்டும் கிடையாது இந்த நிலநடுக்கத்தில் இப்போ உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை கரெக்டாக மணி பனிரெண்டு நாற்பது இந்த பனிரெண்டு நாற்பது வரை நானூற்றி இருபது நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க சிரியாவில் மட்டுமே இரநூத்தி அறுபது நபர்களுக்கு மேலே உயிரிழந்திருப்பார்கள் அப்படின்னும் துருக்கியில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க காயமுற்றவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே இளநூறுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பல பில்டிங்ஸ் அப்படிங்கிறது கண்ணெதிரே அப்படியே உடைந்து விழுகிறது அப்படிங்கிற இந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் எல்லாராலையுமே பகிரப்பட்டு ப்ரே ஃபார் துருக்கி அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் அடிச்சுட்டு இருக்குது இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களும் உதவுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல நாடுகள் இந்த இயற்கை பேரிடர்லேருந்து துருக்கியை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க பல நாடுகள் அவங்களுடைய உதவியை இப்போதே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிரியாவிலும் இவங்களுடைய உதவி போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா துருக்கி சிரியா அப்படின்னு சொல்லும்போதே சிரியாவில் பல விதமான நாடுகள் பிரச்சனை இருக்காங்க பல யுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கும் கண்டினியூ இருக்குது ஸோ தான் உயிரிழப்புகள் அதிகம் பில்டிங்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆனதும் அங்கே தான் கூடுதலாக இருக்குது சொல்லப்போனா ஒரு யுத்த பூமி சிரியா அந்த சிரியால பில்டிங்ஸ் எல்லாமே புல்லட்டுகளால் துளையிடப்பட்ட பில்டிங்ஸாக தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட இடத்துல கூட நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்ததுனால மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இங்கே மட்டும் இல்லை இஸ்ரேலியும் கொஞ்சமாக தென்பட்டிருக்கு சைப்ரஸ்ல காசாவில் லெபனன்ல இப்படின்னு சொல்ற பல இடங்களிலும் இதே நிலநடுக்கம் சின்னதாக அனுபவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிலநடுக்கம் கிடையாது ஒரு நிலநடுக்கம் அதாவது ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவுக்குள்ள வந்து இருக்கும் போதே அடுத்த ஒரு நிலநடுக்கம் அடுத்த ஒரு நிமிடத்தில் தாக்கி இருக்கு சொல்றாங்க இரண்டு நிலநடுக்கம் கிட்ட கிட்ட மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பிறகு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா எல்லாருமே மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்போ மனித உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் சில நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துருக்கியை சுற்றி இருக்கக்கூடிய டேம் அணைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த அணைகளை நீங்கள் ரீசெக் பண்ணணும் ஏன்னா இந்த நிலநடுக்கத்தால் அணைகளில் ஏதாவது கிராக் வந்து அதன் வழியாக மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு வராமல் தடுக்க வேண்டும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுத்துருக்காங்க இதை துருக்கி அரசாங்கம் உண்மையான ஒரு கோரிக்கையாக எடுத்து சரிபார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்புவோம் இதில் இன்னும் பல அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வியூகத்தில் பகிரப்படும் ஃபேஸ்புக் பேஜில் இதே மாதிரி ஹாட் நியூஸஸ் எல்லாமே பகிரப்படும் ஸோ ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எகேன் நான் சொல்கிறேன் ப்ரே ஃபார் துருக்கி அவங்க எவ்வளோ நாடுகளுக்கு கெட்டது செஞ்சாலும் சரி நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு எதிரானவர்கள் கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நாமும் ப்ரே பண்ணிக்கலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்